வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சாஃப்டான மெதுவடை எப்படி மிக்சியில் அரைச்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கிறதானா ஹாஃப் அன் ஹவர் ஊறினா கூட போதும். உளுந்த கூல் வாட்டரில் ஊற வச்சா நல்ல ஃப்ளஃபியான வடைகள் கிடைக்கும். இப்போ நம்ம உளுந்து நல்லா ஊறியாச்சு. இதிலிருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி வடிய வச்சிடலாம். அரைக்கும்போது அதிகமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா வடிஞ்சாச்சு. இப்போ மிக்சியில் மூணு பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். உளுந்து மட்டும் தனியாக அரைச்சிட்டு கடைசியில் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறதானாலும் போடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். பருப்பு நான் குறைவாக எடுத்ததுனால ஒன் டைமில் அரைக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தால் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரையும். பருப்பு முக்கால்வாசி அரைஞ்சிருக்கு. இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சிருக்கேன். இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைக்க வேண்டாம், நீர்த்து போயிடும். இப்போ நம்ம அரைச்ச மாவில் உப்பு, துருவின இஞ்சி, மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்பூனாலேயோ ஹேண்ட் பீட்டராலேயோ 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணுறதுனால அதில் பபிள்ஸ் எல்லாம் ஆட் ஆகி நல்லா ஃப்ளஃபியான வடைகள் கிடைக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வடைகளை அதில் போடணும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு கையில் தண்ணியை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இது போல் மாவை எடுத்துக்கலாம். மாவை நல்லா ஒன்று போல் உருட்டிட்டு அப்புறமா லைட்டாக தட்டி கட்டை விரலில் தண்ணியை நனைச்சிட்டு அப்புறமா ஓட்ட போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இது போல் எல்லா வடைகளையும் ஒன் பை ஒன்னாக ஓரத்துலேருந்து எண்ணெயில் போட்டுருங்க. வடையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடைகள் உள்ளேயும் வெளியையும் ஈவனாக வேகும். இது போல் செய்யும்போது சாஃப்டான வடைகள் கிடைக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப நீர்த்து போனது போல் தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியான பதத்தில் வடைகள் செய்ய முடியும். அவ்வளோதான், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மிக்சியிலேயே நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான வடைகள் செய்ய முடியும். வடை எண்ணெயும் குடிக்காது. அங்கே எப்படி வடைகள் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்குன்னு இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த வடையை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண இதே மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மிக்சியிலேயே ஈஸியாக வடைகளுக்கு அரைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.